எப்படிரா புஷ்அப்பை வச்சு ஃபுல் பாடி மசில் டெவலப் பண்ண முடியும்? நீ பேசுறது கொஞ்சமாக லாஜிக் வேணாமா? நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னே சொல்லவே இல்லையே சார். ஒரு அப்பர் பாடியை டெவலப் பண்ண முடியும் தானே சார் சொல்கிறேன். அது எப்படி முடியும் தானே நானும் கேட்குறேன். கேமரா வேறு ஆஃபில் இருக்குது, அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும். 32 பல்ல உன்னை கழட்டி கையில் கொடுத்துருவேன். ஆனால் என்ன, எனக்கு தான் கை லைட்டாக அடிக்கும். ஏன் சார் எல்லாத்துக்குமே அவசரப்படுறேன்? இந்த டிக்ளைன் புஷ்அப், இன்க்ளைன் புஷ்அப், டைமண்ட் புஷ்அப்னு புஷ்அப்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது சார். அதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். கேளு சார், கேட்கும் போது சுவாரஸ்யமாக இருக்கும், பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் செம்மையாக இருக்கும் சார். சரி சொல்லு சார். இந்த டிக்ளைன் புஷ்அப் எப்படி பண்ணணும்னா, வீட்டில் ஏதோ சேரு இல்லை உட்டன் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்லேயே நம்ம பண்ணலாம், இல்லை அதை எடுத்துகிட்டு போய் பார்க்கில் வச்சு கூட நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்களோட காலை மேலே வச்சுக்கிட்டு உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அப்பர் பாடியை கீழே சர்ஃபேஸில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் நீங்கள் புஷ்அப்பே போட ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, புஷ்அப் போடும் போது நீங்கள் ஏதாவது தப்பாக போட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பெரிய இன்ஜுரிஸ்லாம் வரும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இங்கே பாரு, ஏதாவது சொல்கிறது அந்த முழுசாக சொல்லு, சும்மா விட்டு விட்டு பேசிக்கிட்டு இருந்த. சார் கோவப்படாத சார், இப்போ இந்த டிக்ளைன் புஷ்அப் மட்டும் இல்லை, பேலன்ஸ் நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு டைப் புஷ்அப்ஸ்லையுமே எல்லோரும் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்ன தெரியுமா? முதுகை வளைச்சி இப்படி ஆர்ச் மாதிரி பண்ணுறது, இல்லை முதுகை நல்லா பெண்டு மாதிரி வச்சு புஷ்அப்ஸ் எடுக்கிறது. இப்படி எடுக்கும் போதில் நமக்கு ஹிப்பையும் வர வாய்ப்பு இருக்குது, அதே சமயத்தில் முதுகு வலி வரவும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த கொஞ்சம் நேரத்துலேயே அது போயிடும். ஆனால் அதை ரெகுலராக அப்படி தப்பாக பண்ணுறவங்களுக்கு அவங்க லைஃப் லாங் கூட இந்த முதுகு வலி ஹிப்பைன்னா வந்து தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படி பண்ணணும்னா, முதுகெல்லாம் பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் சார் எல்லா புஷ்அப்ஸுமே பண்ணணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சார், நம்மளோட கையை ரொம்ப ஒட்டி வச்சோ இல்லை ரொம்ப தள்ளி வச்சோ புஷ்அப்ஸே போடக்கூடாது. நம்ம கை ஷோல்டருக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரைட் டு தி ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு ஈக்குவலாக வச்சு தான் நம்ம புஷ்அப்ஸே போடணும். இப்படி நீங்கள் ரொம்ப தள்ளி வச்சுலாம் போட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரிஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து தான் போடணும். அதேமாதிரி சில பேர்லாம் கையை இப்படி ஒட்டி வச்சுலாம் போடுவாங்க, அந்த மாதிரியும் போடக்கூடாது. நம்மளோட அந்த கை இருக்குல்ல, இது ஒரு 45 degree அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி தான் நம்ம புஷ்அப்ஸே போடணும். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு இந்த ஷோல்டர் இன்ஜுரிஸ்லாம் வர சான்ஸே இருக்காது. இன்னும் சில பேர்லாம் காலை ரொம்ப தள்ளி வச்சு இல்லை காலை ரொம்ப ஒட்டி வச்சுலாம் போடுவாங்க, அப்படிலாம் போடக்கூடாது சார். அப்படிலாம் போட்டால் புஷ்அப்ஸ் போடும்போது நமக்கு பேலன்ஸே கிடைக்காது. அதனால் ஒரு ஃபுட் டிஸ்டன்ஸ், அதாவது ஒருத்தவங்க வந்து நம்ம ரெண்டு காலுக்கு இடையில கால் வச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லெக்கையுமே வச்சுருக்கணும். நம்மளோட ஃபுல் பாடியுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கணும். இப்படி தான் எல்லா புஷ்அப்ஸுமே போடணும். அப்படி போட்டோம்னா ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் சார். இப்போ நம்ம நார்மலாக போகிற புஷ்அப்புக்கும் இந்த மாதிரி டிக்ளைனில் போகிற புஷ்அப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? தண்ணி கிடைக்குமா சார்? தானம் போங்க. சார் இப்போ இந்த டிக்ளைன் புஷ்அப்ஸ்லாம் போடும் போதில் நம்ம செஸ்ட் மசில் அப்பர் செஸ்ட்னு இந்த இடத்த எல்லாமே சொல்லுவாங்க, அந்த மசில் எல்லாமே இந்த டிக்ளைன் புஷ்அப் போடும் போதில் நல்லாவே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ளைன் புஷ்அப்ஸ். இது எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் நார்மலாக நிற்கும் போதில் உங்களோட கால் ஸ்ட்ரைட் டு தி ஷோல்டர் அந்த லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் நின்றுக்கணும். நின்னதுக்கப்புறமா டேபிளோ கட்டிலோ அந்த மாதிரி இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது வந்து இந்த வால் சின்னமாக உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வால் இருந்துச்சுன்னா அதில் உங்களோட அப்பர் பாடி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடணும். ஆனால் இப்படி ப்ளேஸ் பண்ணும் போதில் உங்களோட கையை ரொம்ப ஒய்டாகவும் இல்லாமல் ரொம்ப உள்ளே இல்லாமல் நான் சொன்னேன் ஸ்ட்ரைட் டு தி ஷோல்டர் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். இல்லை உங்களோட கம்ஃபர்டபுள் ஒரு அளவு இருக்கும்ல அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா ஸ்லோவாக நீங்கள் வந்து புஷ்அப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த புஷ்அப்ஸில் உங்களோட லோவர் செஸ்ட் மசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த இடம் வந்து அந்த வாலோ சேரோ அதோட எட்ஜில் படுற மாதிரி நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணும் போது தான் உங்களோட லோவர் செஸ்ட் மசில்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் இதுலேயும் நான் சொன்ன மாதிரி நம்மளோட பேக் போனை வந்து பெண்ட் பண்ணக்கூடாது, லெக்கை தள்ளி வைக்கக்கூடாது, கையை வந்து ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது, கையோட இன்னர் வந்து அந்த எல்போ இருக்கல அதெல்லாம் 45 degree இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் இந்த புஷ்அப்ஸுமே போடணும். அப்படி போட்டிங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் சார். அதுதான் அப்பர் லோவல் ரெண்டுத்துக்குமே சொல்லிட்டு அது பண்ணாலே சரியா இருக்குமே. அப்புறம் இதுக்கு மூணாவது டைமண்ட் புஷ்அப் எங்களை சுத்தல விட பார்க்குறியா? இன்னர் செஸ்ட் மசில்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்கு தான் இந்த டைமண்ட் புஷ்அப்ஸ். இந்த புஷ்அப்ஸ் பண்ணும் போது வந்து உங்களோட கையை இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா அந்த கையை உங்களோட இன்னர் செஸ்ட் லைன் இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக உங்கள் செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஸ்லோவாக நீங்கள் புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் கீழே போயிட்டு மேலே வரும் போதில் 1 second இல்லை 3 seconds நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு வரும் போதில் செஸ்ட்டோடு சேர்த்து உங்களோட ட்ரைசெப்ஸ் மசில்ஸுமே நல்லா ஆக்டிவேட் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்படி நீங்கள் பண்ணும் போதில் உங்களோட இன்னர் செஸ்ட் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஏ நிறுத்து, முன்னாடி நீ என்ன சொன்ன, புஷ்அப் பண்ணுறதுனால ஃபுல் பாடி மசில் டெவலப் ஆகும்னு சொன்னியா?
ஆனால் நீ இப்போ சொல்கிறதில்ல செஸ்ட்டை தவிர வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு வழியாக கிளைமேக்ஸுக்கு வந்துட்டே சார். இந்த புஷ்அப்ஸ் வந்து காம்பவுண்ட் பாடி வெயிட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவரல் மசில்ஸ், நம்ம அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய நிறையா தசைகள் ஒர்க் ஆகிறது இந்த புஷ்அப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஷோல்டரில் இருக்கக்கூடிய டெல்டாய்டு மசில்ஸ், ஆர்ம்ஸ், ட்ரைசெப்ஸ், அதுக்கப்புறம் நம்மளில் இருக்கிற செஸ்ட் மசில்ஸ், நம்ம கோர் மசில்ஸ்னு சொல்லக்கூடிய அப்டோமினல் மசில்ஸ், இந்த எல்லா இடத்துலையுமே நல்லா ஒர்க் ஆகிறது இந்த புஷ்அப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டேய், இப்போ நீ ரெகுலராக ஜிம்முக்கு போகிற, டெய்லி புஷ்அப் எடுக்கிற, உனக்கு இது ஈஸி. ஆனால் புஷ்அப்போட பேசிக் கூட தெரியாதவங்களாம் என்னடா பண்ணுவாங்க? அதுக்கு தான் ஹவு டு புஷ்அப்ஸ் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்குமே சார். அந்த வீடியோட லிங்க் மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இங்கேருந்து உயிரோடு போனாதானே வேதா சார்? நீங்கள் சாகனால அதை நான் தான் முடிவு பண்ணணும். நான் சாகனால அதை நான் தான் முடிவு பண்ணணும். வில்லா படம் பார்த்தியா? முடிஞ்சோட